தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றால் விட்டுவிடு என்று சொன்ன தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நாளும் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார் அப்பா. போக்கிலும் வரத்திலும் அப்பா கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்திருப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா எங்களுக்கு ஆண்டவரே புது நாள் ஆண்டவரே தினம் தினம் புது கிருபைகளை தந்து ஆண்டவரே உமது வழிகளை எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சப்பா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அனுதினமும் எங்களுக்கு ஆண்டவர் உமது கிருபிகளை தந்து ஆசீர்வதித்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தினால்தான் சொல்லுவோமா, புது கிருபிகள் ஆண்டவரே எங்களுக்கு புது தினம் தினம் தந்து எங்களை ஆசீர்வித்து தந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஓ லார்ட், கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா உங்களை தெய்வமாக கொண்டு நாங்கள் பாக்கியசாலிகள் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். எல்லாரும் உற்சாகமா பாடுவோமா, புது கிருபைகள் தினம் தினம் தந்து பாடி அவர் நாமத்தை எல்லாரும் உள்ளத்தினால் தந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவராக இருந்தாரு. எத்தனை பேரை கர்த்தர் நடத்தினார் என்பதை விசுவாசிக்கிறீங்க?
எட்டு மாதங்கள் எப்படி போனது என்றே தெரியல இல்லையா, ஆனா 9வது மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பிரேஸ் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவரே, நீர் 8 கடக்க செய்த கிருபை, ஓ எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய தயவு, வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்களால் ஆகும் என்று சொல்ல எங்களிடத்திலே ஒன்றும் இல்லப்பா, எங்களால கூடும் என்று சொல்ல, எங்களுடைய தகுதி என்று சொல்ல, எங்களுடைய திறமை என்று சொல்ல, எங்களுடைய ஞானம் என்று சொல்ல, எங்களுடைய கல்வி என்று சொல்ல, எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லப்பா, ஒன்றுமே இல்ல டாடி, ஒன்றுமே இல்ல ராஜா. எல்லாமே உங்க கிருபை, நான் வாழ்வது உங்க கிருபை, நான் நிற்பது உம்முடைய கிருபை, நான் நிர்மலமாகாதிருப்பது உங்க கிருபை. கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம், கர்த்தரை துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. எத்தனை கரடு மிரடுகள், எத்தனை மரண பள்ளத்தாக்குகள், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எத்தனை அவிழ்ந்து போன நிலைமைகள், எத்தனை கரடான சூழ்நிலைகள், அவ்வளவுதான் என்று சொன்ன நிலைமையில இருந்து கர்த்தருடைய கிருபை என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. தாவீது சொல்லுகிறா, நானும் என் வீடும் எம்மாத்திரம், நானும் என் வீடும் எம்மாத்திரம், என்னை இதுவரை கொண்டு வந்தீரே, இதுவரை கொண்டு வந்தீங்களப்பா. எத்தனை அன்பு ஆண்டவரே, எத்தனை அன்பு, எத்தனை கிருபை இல்லையா. உண்மையிலே கர்த்த நம்ம மேல எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறா இல்லையா. தேவடைய கிருபையில என்றோ அழிந்திருப்போம் இல்ல, என்றோ மறித்திருப்போம் இல்ல, என்றோ மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருப்போம். அவர் வைத்த அளவில்லாத அந்த அன்பு தாங்க, அளவில்லாத அந்த அன்பு, ஈடு இணை இல்லாத அன்பு. மனைவியுடைய அன்பெல்லாம் தனிந்து போய் கொண்டிருக்கிற நாட்களிலே தேவனுடைய அன்பு அன்றும் இன்றும் என்றும் என்னாலும் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே என்று சொல்லி என்னாலும் நடத்துவாரே, இனியும் என்னை நடத்துவா, இனியும் என்னை தாங்குவார் என்று சொல்லி ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. லட்சலோமா சொல்லுங்க வாயிலே திறந்து. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை இந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், அன்புவின் இறுதி வரை, தான் அன்புவின் இறுதி வரை. உண்மையா சொல்லுங்க தேவ பிள்ளையே. தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவரே. என் கோட்டத்தில் நான் தனிமையில்லை, தேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கோட்டத்தில் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்பு எல்லாரும் விசுவாசமா சொல்லுவோமா, நம்புவேன் இறுதி வரை.
மாற்றுகிற ஒரு தகப்பன், ஓ பிரச்சனைகளை மாற்றுகிற ஒரு தகப்பன், ஓ கரடு முரடாக இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார், நம்மத்திலே பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். தம்முடைய மகிமையினாலே, தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய வஸ்திர தொங்கலினாலே ஓ நிறைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்படல, தனிமையை பத்தி கவலைப்படல, என்ன செய்வேன் என்பதை பத்தி கவலைப்படல, எப்படி நடக்கும் என்று சொல்லுவதை பத்தி நான் கவலைப்படல. ஏன் என்று சொன்னா, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், என்னை பிரித்தெடுத்தவர் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை, அவர் என்னை கைவிடுவதே இல்லை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னை அழைத்தவர் அக்கறைக்கு போகும் வரை என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகாய் புஸ்தகம் 2:3 இவ்விதமாய் சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் அது வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கர்த்த சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. சொன்னதை செய்ய முடிக்கிற அளவுக்கும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மேல அவ்வளவாய் அக்கறை கொள்கிறார், அவ்வளவாய் அன்பு வைக்கிறார். தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. அன்பே, அன்பே, ஆருயிர் உறவே, ஆனந்தம், ஆனந்தமே. ஆனந்தமா
அன்பு, எத்தனை அவருடைய கிருபை, எத்தனை அவருடைய இரக்கம், அவருடைய தயவுக்கு அளவே இல்லைங்க, அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. இல்லை கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எத்தனை அன்பு ஆண்டவரே, பாவியாக என் மீது எத்தனை அன்பு, துரோகியாக என் மீது எத்தனை அன்பு, ஓ தூரம் போன என் மீது எத்தனை அன்பு ஆண்டவரே. ஓ என்னிடத்தை என்ன நன்மையை கண்டு, எல்லா வாயுகளை திறந்து சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து நம்மளிடத்தை என்ன நன்மையை கண்டு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே. பாவியாய் இருக்கும் பொழுதும் நேசிக்கிறார், துரோகியாய் இருக்கும் பொழுதும் நேசிக்கிறார், பாவம் செய்த பொழுதும் நேசிக்கிறார், தேவனை விட்டு தூரம் போன பொழுதும் நேசிக்கிறாரே. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. மனிதருடைய அன்பை பாருங்க, சின்ன தவறு செய்தாலும் மனம் கசந்து நம்மளை விட்டு எவ்வளோ தூரம் போய் விடுகிறார்களே. ஆனால் ஆண்டவர் அதற்கு மாறாக, நம்ம எவ்வளோ தூரத்தில் போயிருந்தாலும் அவ்வளோ தூரத்திலே நம்மிடத்தில் வருகிற தேவனையா. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் விதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரனான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளியும். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்களேன். எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறா, அதுக்கு நிகரே இல்லை, அதுக்கு நிகரே இல்லை, அதுக்கு எல்லையே இல்லை. வாயை திறந்து நன்றி சொல்லுங்களேன் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, என்னிடத்துல என்ன நன்மை இருந்தது, என்ன கிருபை இருந்தது, என்ன தாளந்து இருந்தது, என்ன தகுதி இருந்தது, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட என்னை தேடி வந்தவரே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா, உந்தன் வார்த்தையாலே என்று சொல்லி உண்மையாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நிலை வரமானவர்க்கே.
புகழோ எல்லா புகழும் எல்லா கனமும் ஆமென் எல்லாராதிப்போம் கர்த்தரே உயர்த்தி நீரே பாக்கி நீரே உயர்த்தவர் நீரே ஆராதனைக்குரியவர் எல்லா கனத்துக்குரியவர் நீரே மகிமைக்குரியவர் எல்லா நாமத்துக்கும் மேலானவர் எல்லா நாமத்திலும் உயர்ந்தவர் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காய் பேசுகிற தெய்வம் எனக்காய் வழக்காடுகிற தெய்வம் எனக்காய் வாதாடுகிற தெய்வம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் ஓ இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் வலது பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு எதிராய் நிற்பவன் யார் எனக்கு எதிராய் விலகுபவன் யார் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே கண்ணீரோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்களா தேவையை குறித்து எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து வேலையை குறித்து நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை தளர்ந்து போன சூழ்நிலைகளே அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முடியாது என்று சொன்னதான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்காக எனக்காக பேசுகிற ஒரு தெய்வம் நமக்காக நிற்கிறா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே எனக்காய் பேசுகிற தெய்வன் என்னை நடத்துகிற தெய்வன் என்னை தாங்குகிற தேவன் என்னை தப்பு வைக்கிற தேவன் என்னை விடுவிக்கிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறா அல்லேலூயா Yeah.
போய் சொல்ல முடியும், என்னை இதுவரை நடத்தின தேவன் இன்னும் என்னை நடத்துவா, இன்னும் என்னை தாங்குவா, இன்னும் என்னை தப்புவிப்பா, இன்னும் என்னை விடுவிப்பா, இன்னும் என்னை சுமப்பா, இன்னும் என் கண்ணீரை துடைப்பா, இன்னும் என் பாரத்தை மாற்றுவா, இன்னும் நான் கடக்க வேண்டிய வழிகளை எனக்கு திறப்பா, இன்னும் என் வாழ்க்கையில அடைபட்ட வாசல்களை அவர் திறப்பா. நன்றி 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 இதயத்தில் சுமந்தி சொல்லுகிறேன், அவர் இதயத்தில் சுமக்கிறார். நன்றி 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 அவரே நமக்கு அரணாக, அவரே நமக்கு கோட்டையாக, அவரே நமக்கு துருகமாக, அவரே நமக்கு பாதுகாவலராக, அவரே நம்மளை ஏற்றுகிறவராய், நம்மை ஆற்றுகிறவராய், நம்மளை கண்ணீரை துடைக்கிறவராய், சகலவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக. கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்ததப்பா. அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு கிருபையும் பாராட்டினீரே, எனக்கு இரக்கத்தையும் பாராட்டினீரே, எனக்கு தயவையும் பாராட்டினீரே. தேவே சொல்ல முடியும், கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு தயவையும் பாராட்டினீங்களப்பா. எத்தனை வாசல்கள் அடைபட்டு இருந்தது, எத்தனை சூழ்நிலைகளை முடியாது என்று இருந்தது, எத்தனை சூழ்நிலைகளை அவ்வளவுதான் என்று சொல்லி இருந்தது. ஆனாலும் ஒரு இடத்துல கூட என்னை வலுவாதபடி, என்னை நழுவாதபடிக்கு இதுவரை கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி 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 அப்பா. நல்ல கைகளை தட்டி அதை விசுவாசிக்கிறவங்க, அதை நம்புகிறவங்க, தேவனே என்னை இதுவரை நடத்தினா, என்னை சுமந்தா, என்னை தாங்கினா, என்னை தப்புவித்தா, என்னை விடுவித்தார் என்கிறோம் மாத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறையா. எங்கள் மத்தியிலே தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்ததற்காக நன்றி. உண்மையாக இருதயத்தை ஊற்றி உம்மை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்பதற்காக நன்றி அப்பா. புதிய மாதத்திலே ஆண்டவரே நம்பி இருக்கிற காரியங்கள், விசுவாசித்திருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், வேண்டியிருக்கிற காரியங்கள் இந்த மாதத்திலே உடைய வாழ்க்கையிலே அற்புதமான வாசல்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. வேண்டுகமன்ற மாத்திரம் ஆமென் ஆமென் ஆமென். உடைய வாழ்க்கையிலே திறக்கப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.